பட்ஜெட்டுக்காக காத்திருக்காமல் அரசு பல்வேறு பொருளாதார மேம்பாட்டு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். ஜெய்ப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசின் நடவடிக்கைகளால் பல்வேறு துறைகள் சந்தித்து வந்த சவால்கள் எதிர்கொள்ளப்பட்டு முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த 2 மாதங்களில் 1 லட்சம் கோடி ரூபாயை தாண்டியுள்ளது நல்ல அறிகுறி என்றும், இது தொடரும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். பிஜேபி ஆளும் மாநிலங்கள், பிஜேபி ஆட்சியில் இல்லாத மாநிலங்கள் என எந்த பேதமும் பார்க்காமல் மத்திய அரசு அனைத்து மாநிலங்களுக்கும் சமமான அளவில் நிதி பகிர்வை வழங்கி வருவதாக தெரிவித்தார். 14வது நிதி ஆணையம் அளித்த பரிந்துரையின் அடிப்படையிலேயே மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாக அமைச்சர் கூறினார்.